என்னடா தலையோட விஸ்வாசம் படத்துக்கு அஃபீஷியலாக எந்த அப்டேட்டுமே வரல அப்படி நம்மளாம் வெயிட் பண்ணி இருந்த தருவாயில் தான். இப்போ வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, படக்குழுவோட வந்து லீடிங் காமெடினு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் தான். ரோபோ சங்கரும் நம்ம தலையை சேர்ந்து நடிக்க போகிற மொதல் படமே வந்து இந்த விஸ்வாசம் தான். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து அவரோட ஷூட்டிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸ், அதாவது 50 நாள் வந்து ஷூட்டிங் பண்ண போகிறாங்களாம். ஸோ கண்டிப்பாக படத்தில் அவர் ஒரு மணி நேரம் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தோட ஸ்டைல் வந்து வீரமாக இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு கிராமத்து சப்ஜெக்டாவோ இல்லை ஒரு லோக்கல் கதையாக தான் இருக்கும். அதுக்காக ஏற்ற காமெடி இருந்தால் நம்ம ரோபோ சங்கர். ஸோ அவர் தனியாக ஒரு ட்ராக் இல்லாமல் நம்ம தலை கூடயே வந்து கம்பெனினா படம் ஃபுல்லாக வர மாதிரி தான் கதை இருக்கும். இதை பற்றி ரோபோ சங்கர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, தலையோட முதல் படம் பண்ணுற அது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான் நான் பண்ணுறேன், ப்ளஸ் என் கூட சேர்ந்து யோகி பாபுவும் பண்ணுறாரு. ஸோ இந்த காம்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு தனியார் பத்திரிகையோட அவார்ட் ஃபங்க்ஷனாக நம்ம தளபதி விஜய் வந்து அவார்டு வாங்க போயிருந்தாரு. அப்போது அவங்க காம்பேரிங் பண்ணிட்டு இருந்த நம்ம ரோபோ சங்கர் வந்து விஜய் சார்கிட்ட கேட்டிருந்தாரு, அதாவது சார் சதீஷே வந்து உங்கள் கூட படம் பண்ணுறாரு, எனக்கு ஏதாச்சும் சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே கேட்டிருந்தாரு. அப்படி நம்ம தளபதி கிட்ட வாய்ப்பு கேட்ட நம்ம ரோபோ சங்கருக்கு இப்போ நம்ம தலைக்கிட்ட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நம்ம ரோபோ சங்கர் நினச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. உண்மையிலே அவருக்கு நடந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இதை. ப்ளஸ் படத்தில் வந்து யோகி பாபுவும் காமெடினா பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் வேதாளம் படத்தில் வந்திருந்தாலுமே வந்து ஒரு சின்ன சீன் தான் வந்துட்டு போயிருப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம தலை கூட வந்து ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருந்திருக்காது. ஆனால் விஸ்வாசத்தில் வந்து படம் ஒரு லோக்கல் கதை, அதாவது சிமிலர் டு வீரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக யோகி பாபுவும் படம் ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க பீக் காமெடியில் யோகி பாபும் ஒருத்தர். ஸோ படத்தில் வந்து காமெடி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சிறுத்தை சிவா ப்ளஸ் நம்ம தலை அஜித் இவங்க ரெண்டு காம்பினேஷனில் வந்த படங்கள்லேயே வந்து காமெடி அதிகமாக ஒரு கூட்டான படம் சொன்னால் அது வீரம்னு சொல்லலாம். ஸோ அந்த காமெடியை இந்த காம்போ நமக்கு கொடுக்குமா அப்படிங்க நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதோட ஜாஸ்தியாகவே கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வீட்டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு, நீங்கள் போகலாம். இருக்கீங்களா? அப்போ நீங்கள் நம்ம வியூவரு, இன்னும் வியூவராக இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.